4000 கோடி செலவு பண்ணி சென்னையில வந்து எப்படி தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஷால் நிறைய பேர் க்வெஸ்சன் எல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி தோட்டத்துல பால் வருது, அது எப்படி வந்து பால் வருது? ஸோ டெக்னிக்கலா பார்ப்போம். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ஸோ ட்ரெயின் டிசைன் எல்லாம் பண்ணிருக்கேன், இங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து பண்ணிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். அதாவது ஒரு சிட்டி பிளாக் இருக்கு அப்படின்னா வந்து சப் டிவிஷனா பிரிச்சிருவாங்க, ஸ்மாலர் ஏரியாஸை பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சர்வே பண்ணுவாங்க, லேண்ட் சர்வே பண்ணி அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் இருக்கு அப்படின்றது. கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு மழை பெய்யறப்ப அந்த வாட்டர் ரன் ஆஃப் இருக்கும், அந்த வாட்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல போய் எங்க போய் சேருது, அது லோ லேயிங் ஏரியா பாயிண்ட்ஸ் எங்கெங்க அப்படின்ட்டு, அங்க வந்து எவ்வளவு தண்ணி போய் சேருது அண்ட் எவ்வளவு தண்ணி வந்து அங்க தேங்குது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். இப்ப அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிரேட் வைப்பாங்க. கிரேட்னா நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு மெட்டல்ல வந்து குழி குழியா இருக்கும், இல்ல வந்து தண்ணி உலர போறதுக்கான ஒரு வழி. சோ இப்ப இந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் இதை வந்து வெளியில ஏத்துறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனல் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதை காவா மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து சிமெண்ட் பைப்ஸ்ல இருக்கும். சோ இப்ப இதோட கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 50 இயர் ரெயின்ஃபால் டேட்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளவு தண்ணி மழை பெய்யுது அண்ட் அவ்வளவு மழை பெஞ்சது ஒவ்வொரு கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்க்கு எவ்வளவு வரும் அப்படின்ற கால்குலேஷன் போட்டு இதுக்கு மேல ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து வாங்குவாங்க, செய்வாங்க, செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேனல் செக்ஷன் இருக்கும். இது இவ்வளவுதான் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ஷிட் ஹேப்பன்ஸ், அதையும் மீறி எக்ஸ்ட்ரா ரெயின் வருது, இல்ல வந்து ஏதோ ஒரு கிரேட்ஸ் வந்து ஒர்க் ஆகல, இல்ல அந்த சேனல் செக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா தண்ணி தேங்கும். அண்ட் அகைன் வந்து ஏன் தேங்கலாம், எப்படி சி கைஸ் நீங்க வந்து ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, உங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி லெவல்ல கரப்ஷன் இல்லாத கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் இருக்கிற ஏரியால இப்ப இங்க இருக்கிறேன், இந்த ஏரியால இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனா ரிவர்ஸ் டர்ன் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்னமோ வந்து ஒரு லாஸ்ட் வந்தப்ப மழை பெஞ்சப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபிளட் ஆச்சு, அந்த ஏரியாவே முழுகி போச்சு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்டார்ம் வாட்டர் டிசைன் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. பட் பாயிண்ட் என்னன்னா அது லோ லேயிங் ஏரியா, அங்க ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கு, அந்த இடத்துல தண்ணி வரதான் செய்யும், அந்த ஹோல் ஜியோகிராஃபியை நம்ம மாத்த முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஓரளவு கெப்பாசிட்டிக்கு மேல போனதுக்கு அப்புறம் மற்ற கேட்ச்மெண்ட்ல ஏரியாஸ்ல இருக்க தண்ணி கூட வந்து இன்னொரு ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியால சேர்ற சான்ஸ் கூட இருக்கு, அப்ப வந்து ஓவர்ஃபுளோ ஆக தான் செய்யும். ஸோ பாயிண்ட் என்னன்னா நம்ம இது தண்ணி சேருதுன்றத விட அந்த தண்ணி வந்து எவ்வளவு சீக்கிரம் ட்ரைன் ஆகுது, அதுதான் வந்து ஸ்ட்ராம் வாட்டரோட டிசைன். ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். ஓகே, சியர்ஸ்.